முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையால் அவதிப்படும் முச்சக்கர வண்டி தொழில்துறையினர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு குமார் சங்கக்கார விடுத்த அழைப்பு. இலங்கை அணியைப் போல ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் ஜனாதிபதி ரணில். எரிபொருள் நிலையத்தில் பல லட்சத்தை அபேஸ் செய்த இருவர். ஜனாதிபதி நாடு திரும்பியதும் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் நாமலுக்கு கிடைத்த ஏமாற்றம். உலக பணக்காரர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள கௌதம் அதானி. நாட்டு மக்களுக்கு தேசிய லொத்தர் சபையின் விசேட செய்தி. மக்கள் சேவையே முக்கியம், சலுகைகள் தேவையில்லை சஜித் பிரேமதாசா. ரணிலுக்கு பெரும் அவமானம், மஹிந்தவிடம் தஞ்சமடைந்த முக்கியஸ்தர்கள். பொறுப்பு கூறலில் தாமதம், இலங்கைக்கு தொடரும் இறுக்க நிலை. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் நிலையத்தில் பல லட்சத்தை அபேஸ் செய்த இருவர். ரத்மலானி பெலைக்கடை வீதியில் அமைத்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஆயுதமேந்திய இருவர் கொள்ளையடித்துள்ளனர். திருடர்கள் கைத்துப்பாக்கியை காட்டி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த ஊழியர்களை அச்சுறுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 11,58,000 ரூபாவுக்கும் அதிகமான தொகை அவர்கள் கொள்ளையடித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதேவேளை முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் அணிந்திருந்த இரு சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மக்கள் சேவையே முக்கியம், சலுகைகள் தேவையில்லை சஜித் பிரேமதாசா. மக்களுக்கு சேவை செய்வதற்கு அமைச்சு பதவிகளோ வரப்பிரசாதங்களோ தேவையில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மொனராகலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய அவர், தானும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழுவும் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு நாட்டுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருவதாக சுட்டிக்காட்டினார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுவோம். நாட்டின் ஜனநாயக வரலாற்றில் பாரம்பரிய எதிர்க்கட்சிக்கு அப்பால் சென்று அரசு அதிகாரம் இருந்தோ இல்லாமலோ மக்கள் சமூகத்தை பலப்படுத்த தற்போதைய எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டுள்ளது. இதற்காக எமக்கு அமைச்சு பதவிகளோ சலுகைகளோ தேவையில்லை. எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சலுகைகளை பொருட்படுத்தாமல் நாம் மக்களுக்காக முன்னிற்போம். ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாட்டை கட்டியெழுப்ப தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொள்கின்றது. சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை இலக்காக கொண்டு சமூக நல மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களிலிருந்து எதிர்க்கட்சிகள் அரசு அதிகாரத்தை பெறுவது போன்ற அரசியல் சூதாட்டத்தில் தான் ஈடுபட்டன என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கை அணியைப் போல ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் ஜனாதிபதி ரணில். இலங்கை அணியினர் ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு பலமாக கடந்த கால தோல்விகளை பயன்படுத்தியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஆகவே ஒரு நாடாக இலங்கையை வெற்றி பெற வைப்பது கடினமான காரியமல்ல எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டமை இலங்கை ஆசிய கிண்ணத்தை கைப்பற்ற உதவியதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஆசிய கிண்ணம் ஆசிய வலைப்பந்து சாம்பியன் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை இன்று ஆப்கானிஸ்தானை விடவும் வீழ்ச்சியடைந்த நிலையிலேயே உள்ளது. இந்நிலையிலிருந்து மீள முடியாது என்று சிலர் எண்ணுகின்றனர். கிரிக்கெட் விளையாட்டில் ஆப்கானிஸ்தானிடம் தோல்வியடைந்த போது இலங்கை கிரிக்கெட் அணி பின்வாங்காமல் பலத்துடன் அடுத்த கட்டத்துக்கு சென்றது. அதேபோன்று நாமும் தோல்வியை வெற்றி அடைவதற்கான ஆயுதமாக்கிக் கொண்டால் விரைவில் நெருக்கடிகளிலிருந்து மீள முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு குமார் சங்கக்கார விடுத்த அழைப்பு. வீழ்ச்சி அடைந்துள்ள சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் அளிப்பதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வருமாறு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் குமார் சங்கக்கார அழைப்பு விடுத்துள்ளார். முகநூல் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்ற குமார் சங்கக்கார, இலங்கையின் சுற்றுலாத்துறை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது என்று அனைவருக்கும் நினைவூட்டியுள்ளார். இலங்கையின் நிலப்பரப்பு படங்களை அவர் தமது முகநூல் பதிவில் பகிர்ந்துள்ளதோடு அவற்றை மக்கள் தமது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் வீழ்ச்சி கண்டுள்ள சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்க உலகில் உள்ள அனைத்து நண்பர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டு இலங்கையர்களுக்கு மிகவும் கடினமான ஆண்டாக அமைந்திருந்தாலும் மக்களின் போராட்டங்களால் சில சாதகமான மாற்றங்கள் நாட்டில் ஏற்பட்டிருப்பதாகவும் சில நாடுகள் இலங்கை மீது விதித்திருந்த பயண தடையை நீக்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் தயங்காமல் தங்கள் விடுமுறைக்கான விமான பயணச் சீட்டுகளை பதிவு செய்யலாம் எனவும் குமார் சங்கக்கார தெரிவித்துள்ளார்.
எரிபொருள் விலையால் அவதிப்படும் உச்சக்கர வண்டி தொழிற்துறையினர். உலக சந்தையில் மசுக்கு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் அதற்கு இணையாக நாட்டில் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படாமையினால் முச்சக்கர வண்டி தொழிற்துறையினர் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எரிபொருள் திருத்தம் செய்யப்படாமையினால் அதனை நுகர்வோரிடமிருந்து அறவிட நேரிட்டுள்ளதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் தமது தொழில்துறையினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது, பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். சர்வதேச சந்தையில் பிராண்ட் ரக மசக்கு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலையானது 91.35 அமெரிக்க டாலராகவும் WTI மசக்கு எண்ணெய் பீப்பாயொன்று 85.11 அமெரிக்க டாலராகவும் காணப்படுகின்றன. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கருத்திக் கொண்டு இலங்கையில் அதற்கேற்ப மாதத்தின் முதலாம் மற்றும் 15 திகதிகளில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானங்களை எடுத்திருந்தது. எனினும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதற்கு முன்னர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 1 லிட்டர் டீசல் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது. நாட்டு மக்களுக்கு தேசிய லொத்தர் சபையின் விசேட செய்தி. லொத்தர் சீட்டுகளை கொள்வனவு செய்வதன் மூலம் மக்கள் அனைவரும் நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிக்க முடியும் என தேசிய லொத்தர் சபையின் பதில் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா தெரிவித்துள்ளார். தேசிய லொத்தர் சபையினால் இந்த ஆண்டு பரிசுகளை வெற்றி கொண்ட 16 வெற்றியாளர்களுக்கு காசோலைகளை வழங்கும் நிகழ்வு 16 திகதி முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதேவேளை அபிவிருத்தி லொத்தர் சபையுடன் இணைந்துள்ள வடக்கு கிழக்கு லொத்தர் வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ஷ்டத்தினை உரித்தாக்கும் முகமாக வளம்புரி பெயரில் விசேட லொத்தர் ஒன்றினை அறிமுகப்படுத்த அபிவிருத்தி லொத்தர் சபை தீர்மானித்தது. அதன்படி அபிவிருத்தி லொத்தர் சபை தமது வடக்கு கிழக்கு மக்களுக்காக அறிமுகப்படுத்தும் இவ்விசேட லொத்தரினை சந்தைக்கு வெளிப்படுத்தும் நிகழ்வு கடந்த 6 திகதி அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவர் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி அஜித் குணரத்ன நாரகலவின் தலைமையில் நடைபெற்றது. அதிர்ஷ்டத்தின் வெற்றி நாதம் எனும் வளம்புரி விசேட லொத்தர் மூலம் 2 மில்லியன் வரையிலான பணப்பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்பு வாடிக்கையாளர்களுக்கு உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 இலக்கங்களுடன் ராசி அடையாளம் பொருந்துமாயின் 20 லட்சம் பணப்பரிசும், 3 இலக்கங்கள் மட்டும் பொருந்துமாயின் 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசுகளும், 2 இலக்கங்கள் பொருந்துமாயின் 500 ரூபாய் பணப்பரிசும், யாதாயினும் 1 இலக்கம் அல்லது ராசி அடையாளம் பொருந்துமாயின் 50 ரூபாய் பரிசுகள் பலவற்றையும் வெல்ல முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக பணக்காரர்களின் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ள கௌதம் அதானி. உலக பணக்காரர்களின் பட்டியலில் அதானி குடும்பத்தின் நிறுவனர் கௌதம் அதானி 2வது இடத்தை பிடித்துள்ளார். ஃபோர்ப்ஸ் ரியல் டைம் பில்லியனர்ஸ் வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் LVMH குழு தலைவர் பெர்னார்ட் அர்னால்டை பின்தள்ளி கௌதம் அதானி 155.4 பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் 100 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு கொண்டவர்கள் பட்டியலில் இடம் பிடித்ததுடன் உலகின் 4வது பெரிய பணக்காரராக இருந்துள்ளார். அதன் பின்னர் குறுகிய நாட்களிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டு தற்போது உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்தையும் ஆசியாவில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார். ஃபோர்ப்ஸ் பட்டியலில் உலக பணக்காரர்களான எலன் மாஸ்க் முதலிடத்திலும், LVMH நிர்வாக இயக்குனர் பெர்னார்ட் ஆர்னால்ட் 3வது இடத்திலும் மற்றும் அமேசான் நிறுவனர் ஜெப்ஸ் பெசோஜ் 4வது இடத்திலும் உள்ளனர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் 105.3 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பில் 5வது இடத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி 7.4 லட்சம் கோடியுடன் 8ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொறுப்புக்கூறலில் தாமதம், இலங்கைக்கு தொடரும் இறுக்க நிலை. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான பொறுப்புக்கூறலை நிலைநாட்ட இலங்கை அரசாங்கம் தாமதப்படுத்தியுள்ளதால் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசாங்கம் கலப்பு நீதிமன்ற பொறுமுறை தொடர்பில் கரிசனை செலுத்தவில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இடம்பெற்ற உப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சுரேந்திரன் குருசுவாமி இதனை தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக சர்வதேச சட்ட பாதுகாப்பில் தோல்வி என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற உப நிகழ்வில் தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி, தமிழர் உரிமைக்கான குழுமத்தின் பிரதிநிதி பெரிட்டன்ஸ் பெர்டினாண்டஸ் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் இந்த உப நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த சுரேந்திரன் குருசுவாமி, இலங்கை அரசாங்கம் தமிழர் பிரதேசங்களை சிங்கள மயமாக்குவதோடு இராணுவ மயமாக்கி மக்களின் காணிகளை அபகரிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்ற போதிலும் தமிழர் தரப்பினருக்கு சாதகமாக ஏதும் நடைபெறவில்லை என தமிழர் உரிமைக்கான குழுமத்தின் பிரதிநிதி தெரிவித்தார். சர்வதேச சமூகத்துடன் இலங்கை அரசாங்கம் தனது உறவுகளை கட்டியெழுப்ப கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பல தசாப்தங்களாக தமக்கான நீதியை கோரி நிற்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளர் லீலாவதி ஆனந்தராஜன் நினைவூட்டியுள்ளார். ரணிலுக்கு பெரும் அவமானம், மஹிந்தவிடம் தஞ்சமடைந்த முக்கியஸ்தர்கள். அண்மையில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து தொழில் வாய்ப்புகளை கேட்டுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. வாழ்வதற்கு கடினமாக உள்ளதென கூறி ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஆசன அமைப்பாளர்கள் 12 பேர் இவ்வாறு மஹிந்தவிடம் உதவி கோரியுள்ளனர். தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்துக்கு முகம் கொடுக்கும் வகையில் அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் பதில் தலைவர்கள், பதில் பணிப்பாளர்கள் போன்ற பதவிகளை தமக்கு வழங்குமாறு மஹிந்தவிடம் இந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளனர். சமகால அதிபர் பிரதமராக இருந்த காலம் முதல் தமது கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாமையே மஹிந்த ராஜபக்சேவை சந்திப்பதற்கான காரணம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து பதவிகளின் சலுகைகள் மற்றும் வெகுமதிகள் தொடர்பில் மஹிந்த மற்றும் பெசில் ஆகியோர் இறுதி தீர்மானத்தை எடுப்பார்கள் எனவும், தற்போதைய அதிபர் அந்த பரிந்துரைகளை மாத்திரமே நடைமுறைப்படுத்துவார் எனவும் அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நாடு திரும்பியதும் புதிய அமைச்சரவையை பதவியேற்கும் நாமலுக்கு கிடைத்த ஏமாற்றம். பிரித்தானியா மகாராணி 2வது எலிசபெத்தின் இறுதிச் சடங்களில் கலந்து கொள்ள லண்டன் சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா நாடு திரும்பியவுடன் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவிகளை கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கொடுத்து வந்த கடுமையான அழுத்தங்கள் காரணமாக புதிய அமைச்சரவை பதவியேற்பது நாளுக்கு நாள் தாமதமாகி வந்ததாக கூறப்படுகின்றது. புதிய அமைச்சரவை அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதிக்குள் பதவியேற்கும் எனவும், அவ்வாறு அமைச்சரவை பதவியேற்க முடியாமல் போனால் அரசாங்கத்தின் இருப்பு பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக கூடும் என்றும் பேசப்படுகின்றது. அதேவேளையில் புதிய அமைச்சரவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு மாத்திரம் அமைச்சு பதவி கிடைக்காது என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்சேவுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்கள் அழுத்தம் கொடுத்த போதிலும் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு அணி நாமல் ராஜபக்சே இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சராக நியமிக்கப்படுவது பொருத்தமற்றது என்ற கடும் நிலைப்பாட்டில் இருப்பதால் அவரை அமைச்சராக நியமிப்பதில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்ப்புகளை எதிர்நோக்கி வந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, மகிந்தானந்த அலுத்கமகே, ரோஹித அபே குணவர்தன, பவித்ரா வன்னியாராஜி, எஸ் எம் சந்திரசேனா, சரத் வீரசேகர ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அந்த பதவிக்கு கொண்டு வருவதற்கு திரைக்கு பின்னால் இருந்து பெரும் பங்காற்றியதாக கூறப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் வஜிர அபேவர்தனவுக்கு முக்கியமான அமைச்சரவை அந்தஸ்துள்ள பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது. புதிய அமைச்சரவையின் எண்ணிக்கை 35க்கும் மேற்பட்டதாக இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.